இங்கே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சீமான் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அன்புமணி அவர்களையும் அடுத்து நீங்கள் இருவரும் அவர் வந்து ஒரு நாள் வந்து என்ன பிரசாத் ஸ்டுடியோவில் பார்க்கும் பொழுது ஒரு பாட்டை வந்து மென்ஷன் பண்ணார். என்னுடைய சாங்கை பாட்டில் இந்த சரணம் எப்படி போட்டிருக்கீங்க நீங்கள் டாடாடான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து நான் வந்து கச்சேரியில் ஆட் பண்ணிட்டேன். கச்சேரியில் அது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. தாலாட்டு தேவானமில் சரணத்தை பர்டிகுலராக சொல்கிறது. அது பாடி காட்டுங்க. இசைஞானி அவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் சீமான் அவர்கள் இந்த டாபிக். இங்கே நான் ஒரு அரசியல்வாதியாக நிச்சயமாக நான் வரவில்லை. இசைஞானியுடைய தீவிர ரசிகனாக இங்கே நான் வரையிருந்திருக்கின்றேன். நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய இசையை கேட்டு வளர்ந்தவன். ஒவ்வொரு முறையும் அவருடைய பாட்டு கேட்குறப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே மிக பசுமையான காலங்கள், பள்ளி காலங்கள், கல்லூரி காலங்களை தான் நினைவு அங்கே கொண்டு போயிடுவார். ஒவ்வொரு முறையும் நாங்கள்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். காலையில் பிரச்சனையோடு தான் எங்களை எழுப்புவாங்க. இந்த பிரச்சனை இருக்குன்னு தான் எழுப்புவாங்க. நண்பர் சீமான் அவர்களுக்கும் தெரியும், ராத்திரி தூங்குறப்போ பிரச்சனையோடு தான் தூங்குவோம். ஆனால் இடையில் அந்த பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் இதெல்லாம் அதற்கு ஒரு விடிவு நம்முடைய இசைஞானி பாடல்கள் தான். பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்களுக்கெல்லாம். அதில் எல்லாத்தையும் இவர் பாட்டு கேட்டேன்னா எல்லாமே மறந்துலாம் மறந்துவிடும் எங்களுக்கெல்லாம். அந்த வகையில் தினம் அவர் பாட்டு காரில் போகிறப்போ அவர் பாட்டு தான் இருக்கும். அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டாக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அவர் நீங்கள் ஜீனியஸ்ன்னு சொல்லுவீங்க, இசைஞானின்னு சொல்லுவீங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அதாவது த பெஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல் இன் த வேர்ல்டு. ஹார்வர்ட்லேயோ ஸ்டான்ஃபோர்ட்லேயோ ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்லேயோ கிடைக்காத மருந்து இசைஞானிக்கிட்ட இருக்குது. ஏன்னா அவருடைய அவர் சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம், சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம் அவர். ஏன்னா அவ்வளோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அப்சர்வ் பண்ணி அப்படி அவர் பாட்டை கேட்குறப்ப. ஆனால் ஒன்று பிரச்சனை, சந்தோஷமாக இருந்து அவர் பாட்டை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சோகமாக அவர் பாட்டு கேட்டால் ரொம்ப சோகத்தில் கொண்டு போயிடுவார். அப்படி எனக்கு அது பல பாடல்கள்லாம் இருக்குது. அப்போ அவர் சொன்ன பாடல்கள்லாம் கடல் மீன்களில் அதில் வந்து இது சந்தோஷமாக இருக்கிறப்ப கேட்டால் சந்தோஷமாக பாட்டாக இருக்கும். அது கொஞ்சம் வருத்தமாக சோகமாக கேட்டால் சோகமான பாட்டாக தெரியும். அது எப்படி வேணால் அது ஒரு மாதிரி தெரியும். அது பல உதாரணங்கள்லாம் இருக்குது அதில். ஒரு முறை கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா என்னுடைய நான் அவரோட தீவிர ரசிகன் தான். இதுக்கு முதல் மேடையில் நான் அவர் கூட நான் இருக்கிறேன்னு, இதுக்கு முன்னாடி நான் அவர் தூரத்துலேருந்து நான் பார்த்துருக்கிறேன். அப்பப்போ போய் நான் சந்திப்பேன். சந்தித்து அவருடைய ஆசீர்வாதம் நான் வாங்குவேன். நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஒரு அமைச்சராக இருந்த நேரத்தில் ஹெல்த் மினிஸ்டர் நான் அப்போ போனேன். நான் இப்போ நான் 2006 எல்லா நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு உடனே சாயங்காலம் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போ பார்த்தா இளையராஜா பாட்டு அவர் கேட்டுகிட்டு இருந்தேன். நான் திடீர்னு பார்த்தா பாட்டு கேட்டோடனே எனக்கு ரொம்ப ஹோம்சிக் ஆயிடுச்சு. உடனே என்னுடைய பிஎஸ் ஃபோன் பண்ணி நாலு அன்றைக்கி ஊருக்கு போக வேண்டாம், நாளைக்கே போகணும், உங்களால் ஒரு ப்ரோக்ராம் அமெரிக்காவில் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் நம்ம வந்து அப்படியே ஒரு கொண்டு போயிடும் அது வித்தியாசமாக. அதனால் அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி அதாவது 100 ஆண்டுகள் சந்தோஷத்தோட உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழணும், வாழ்ந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய இசை 1000 1000 ஆண்டுகள் ஒழித்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாம் பெருமை. நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இசை தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய இசைஞான இசை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோடு எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா, நாங்கள் தோழர்கள், ரெண்டு பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், ராஜ்யசபா எம்பி கொலீக்ஸ், வி ஆர் கொலீக்ஸ். அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இவ்வளவு தூரமும் அவருடைய எண்ணங்களை அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு அவருக்கு நன்றி கூறுகிறேன். சீமான்
எனக்கு பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய தகவல்கள் செய்திகள் இருக்கு. ஆனால் நேரம் எவ்வளோ எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. இப்போ எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் சொன்ன மாதிரி அவர் இசையில் தான் நாங்கள் வளர்ந்தோம் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதைக்கு அருகில் நின்று அவருடைய 80வது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். பிறந்த பையனை அடங்கி விட்டுற மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாக இருக்குது. இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கோம். எவ்வளோ பேர் நம் தாய் பாடிய தாலாட்டு நமக்கு நினைவில் இருக்குன்னு தெரியாது. எங்கள் அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்கினேன்னு தெரியாது. ஆனால் எங்களையெல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் ஆந்தா எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான். இங்கே சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம், வெளிப்படையாக சொல்லணும்னா, பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்கள் அப்பாலாம் என்னை இராணுவத்துக்கு போச்சுனாரு, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி வாத்தியாரா போலன்னார். ஆனால் இங்கே கொண்டாந்து இறக்கி விட்ட மேதைகள் தான். பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்களில் எங்கள் ஆள் தான் முதன்மையான ஆள். வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்ணுறன்னு தெரியாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு நீயப்படுங்கிற மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் தான் எங்களுடைய ஐயா இளையராஜா தான். அவர் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். மொசாட்டு, பீத்தோவன், பால்மரியெட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவரெல்லாம் தேடி பார்க்கவும் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு. அதில் மொசாட்டு சொல்கிறார், உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பங்களையும் அடிப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இசைங்கிறார். உலகத்தால் இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைன்னு. அது இன்னைக்கு பால்மரிட் இல்லாமல் இருக்கலாம், மொசாட் இல்லாமல் இருக்கலாம், பீத்தோவன் இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு இணையான ஒரு ஈடு இணைற்ற இசை மேலே எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு பெருமை. படித்த இசையை வைத்து பாட்டு போட்டிருந்தோம். ஏன், நான் கூட பாடுவேன், யார் வேணாலும் பாடலாம். ஆனால் மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரியது. அப்படிப்பட்ட அளப்பரிய ஆற்றல் பெற்ற ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், பல உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் இசை ஞானி, ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுக்கு. இசை ஞானின்னா அறிவு என்பது அறிவுது, ஞானம் என்பது உணர்வு. இசையை அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அப்படி உணர்ந்ததால் அவர் இசை ஞானி. அதை தெரிஞ்சுக்கல. இப்போ மனித உணர்வை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னு தான் நீங்கள் பாருங்கள். கடலோர கவிதையை வச்சு பேசுகிறேன், எங்கள் அப்பா படத்தை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் உறவு நட்பு வேற, இசையால் இணைந்த உறவும் வேற. அதில் மலை மேலே ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மலையில் என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில் எந்த சாமி இருக்குன்னா அங்கே ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு சாமி மலை மேலே இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜன் மலை மேலே ரேகா நிற்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமாக ஓடி போய் கீழே, டீச்சர் இந்த மலை மேலே நீங்கள் தான் இருக்கிறீங்க, நீங்கள் தான் என் சாமி, நீங்கள் தான் என் தெய்வம் வர. இது காட்சி. இதுக்கப்புறம் அடியாத்தாடி இல்லை மனசன்னு பறக்குது சரிதானா. ஒரு மன உணர்வை அப்படியே இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்கள் இளையராஜா தான். அதில் யார் எடுக்க முடியும். அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். அங்கே அங்கே திட்டுவாரு, சுதி இல்லாமல் பாடுறா, அது இல்லாமல் பாடுறா, வார்த்தையாக சொல்லி இதை கடத்த முடியாது, அதுக்காக தான் பாடி காட்டுறேன். இப்போ பல இது சொல்லலாம். நீங்கள் திரைக்கதை அமைப்பீங்க, வசனம் எழுதுவீங்க, காட்சி அமைப்பீங்க. இசையால் ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கு வந்து இந்தியாவில் இல்லை உலகத்திலே ஆளுக்கு. நாங்கள் பார்க்காத திரைப்படம் கிடையாது, கேட்காத பாடல் கிடையாது, எங்கள் அளவுக்கு தான் உலகத்திலே அது கிடையாது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல பாருங்கள். நீங்கள் என்னடா படத்தில் தான் காட்சியில் சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேலே இன்னும் ஒரு காட்சி வரும். நீங்கள் பார்த்து குறிப்பாக எங்கள் ஐயா பாலச்சந்தர் படம், எங்கள் அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி, இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேலே பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும், அது சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இசையில் ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்ம ஆள் தான். அது வந்து பேருந்தில் அண்ணன் சிவகுமார் ஒரு பொண்ணு போவாங்க, ஓர் ஆயிரம் கதை சொல்கிறாள் அம்மம்மா. ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு ட்ராக்கு போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவு, இது போகுது, தடம் போகுது, ஒன்னே ஒன்று குழப்பல, ஒரே கருத்தில் போகுது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது. ஆப்பா இல்லை
என்ன சொல்ல ஆவா அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்தாம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ, கேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கள்லாம் வந்து இங்கே பாருங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆடு இந்த மாடு நிறைய வளர்த்தா, அதுக்கு ஏ மழை காலத்தினால இறங்க விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் ஐயனார் கோயிலில் திருவிழா பாட்டு போடுறாங்க, அது வரைக்கும் அப்படியே நாங்கள் பாட்டு கேட்டதில்லை. அதில் ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்டக்காரி புளியம்பு சலக்காரி நல்ல இருக்க போகையில் யார் தண்ணி எந்த காவலாடி அண்ண கிளி ஒன்று தேடி. இது பாட்டு எவ்வளோ வழியோடு அது பிரசவிக்கப்பட்டது பாருங்க. எங்கள் ஐயா பேட்டியில் சொல்கிறாங்க, இப்போ கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில், அதுலேருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிடம் இருக்குல்ல அது வரைக்கும் நடந்து ஒரு ஆளாக நடந்து நடந்து அந்த கடற்கரையில் 200-300 தடவைக்கு மேலே அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருதுல்ல, அதை 200-300 தடவைக்கு மேலே நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன்னா அப்போ எவ்வளோ வழியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருக்கு. படம் வந்துருச்சே ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல, பஞ்சநாசனே சரி சரி ரெண்ட கட்டுறேன் நீங்கள் ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிகிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு, ஒரு வருஷம் ஓடுது. திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது, நடிப்பு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல நூறு படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சது எங்களால் பட்டுக்கு தான். வாசில் படம் எடுக்கிறாரு 15 இப்போ வருஷம் 16 அங்கே மலையாளத்தில் தோற்று போச்சு, இங்கே அந்த படம் 250 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அங்கே இல்லாத இங்கே என்ன இருந்ததுன்னு, அங்கே இல்லாதது இங்கே இளையராஜா இருந்தார் ஓடிச்சு, அவ்வளோதான். ஒரு படத்தை காவியமாக்க முடியும், சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா தன்னுடைய இசைத்திறனால் ஆக்க முடியும்னா அது எங்கள் ஐயாவால் தான் முடியும். உதாரணமாக எங்கள் அப்பா பால்மேந்திரா 3 மணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தில் வர பாட்டு எப்போ இன்னைக்கு இருக்கிற நவீனத்தில் இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ண முடியாது. அத்தனை அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசை எப்படி இப்படி ஒரு வெறும் கிட்டார் இசையில் மிரண்டுருங்க. இப்போ போன போட்டு கேட்டு பாருங்க, அதில் பிரதாபத்தன் வந்து பார்க்குற பெண்களையெல்லாம் கொலை செய்வார், ஒரு கெட்டவன் ஒரு சைக்கோ, படம் முழுக்க அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசி அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திரத்தி ஓடுவார், திரத்தி ஓடுவார், ஒரு பாலடைஞ்ச கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ளே பிரதாபத்தன் உள்ளே ஓடிடுவார். ஓடி போயிட்டு ஒரு கட்டில் கட்டில் மேலே ஒரு துணி போர்த்திருக்கும், அந்த போர்த்திருந்து அந்த போர்வை விளக்கி விட்டவனு ஒரு எலும்பு கூடு. பின்னாடி கல்கத்தாசனம் கதை திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாபத்தன் திரும்பி மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்பாரு. அது வரைக்கும் படம் அந்த அமைதியாக தான் இருக்கும், இந்த காற்றின் சத்தம் சின்னதாக ஒரு பூச்சி வந்த சத்தம் அப்படி கேட்டே இருக்கும். இப்போ பாருங்க அவர் ஒரு கெட்டவன், படம் முழுக்க பிரதாபத்தன் மேலே வெறுப்பு, மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு, அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமாவில் தந்தே ராஜா ஒரே ஒரு அந்த இசையில அவனை கதாநாயகனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டான். ஒன்னு இருந்துகிட்ட அவன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா நாங்கள் 1 கோடி அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நாங்கள் வச்சதில்லை, நம்பர் 38 முருகேசன் சாலை தான். நாங்கள் சொல்ல பேசு, நானும் எங்கள் ஐயா எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணனுடைய மகன் சுதாவும் நாங்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், எப்போ பார்த்தாலும் பேசுவோம். ரொம்ப எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி சோகமாக இருந்து நல்ல பாட்டு போட்டால் திட்டுவோம், வேறு வேலையே இல்லை, வேறு வேலைக்கு எந்த வேலைக்கு நம்ம அந்த பாட்டை கேட்டே இருக்கிறதா அவனும் பேசுவாங்க அப்படி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வா இந்த சின்ன கவுண்டர் படம், படத்தை நீங்கள் இப்போ நான் சொன்னதுக்காக ஒரு தடவை போட்டு பாருங்க. சாதாரண காட்சி தான், மொய் விருந்து, சுகன்யா வந்து மொய் விருந்து வச்சுட்டு அப்படியே இருக்கும், ஒவ்வொருத்தரும் இலக்கு கீழே காசு வைக்கணும், அது ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ விஜயகாந்த் சாப்பிட்டு போகிற இடத்துல அந்த இலையை தூக்கும்போது ஒரு ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஓய்வு இருக்குது, என்ன நடந்திருக்குங்க கேட்டினோன்னா சீதா தாலி தாலியை தூக்கி காட்டுவாங்க, இப்படி பார்ப்பாங்க சுகன்யா, அங்கே தென்னந்தட்டி அதில் ஒரு கிளிசல் இருக்குது, ஓட்டை இருக்குது, அதுக்கு பின்னாடி குடம், அதில் தண்ணி எடுத்து கழுவுறார் இவர் விஜயகாந்த். இங்கேருந்து கேமரா அங்கே ஷிஃப்ட் பண்ணி அவரை காட்டுது அந்த இடத்துல, இது வரைக்கும் அமைதியாக இருக்குது, காட்சி சாதாரணம் தான். இப்போ அந்த தாலி அப்படி தூக்கி காட்டினவுன்னா அந்த அவர் முகம் தெரிஞ்சவன்ன அந்த வானத்தை போல மனம் படச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படச்ச சின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு, அது மன்னவன் பேரு. அவ்வளவுதான் நாளே வரி படம் காவியம். பல படம் ஒண்ணு கிடையாது. எங்க ரெண்டு பேருக்கு அனுபவம் பாருங்க, முத முதல்ல நாங்க வந்து தூரத்துல இருந்து எங்க ஐயா மாதிரி நாங்க பாத்துக்கிட்டதான்,
ஏவிஎம்க்கோ பிரசாத்துக்கோ வண்டி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், மணி ஏழுன்னு அர்த்தம், சரியாக வந்துடுவாங்க, சரியாக வந்துடுவாங்க. ஒரு பாடலை உருவாக்க ஒரு மாதம் எடுத்துக்கிறதா இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு பாட்டு, மதியம் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு பாட்டு. அப்படி பாட்டு போட்டு கொடுத்த ஆளுகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து அமைதிப்படையில் எங்கள் அப்பாவோட வேலை செய்கிற மணிவன் அப்பாவோட நான் வந்து அசோசியேட்டு. எனக்கு இந்த இவங்க இசையெல்லாம் கேட்டு கேட்டு அது இந்த பாட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு அப்படி இந்த பாட்டு சொல்கிற திறன் இருக்குது. சரி வாடான்னு என்னை கூச்சி வந்துட்டார் கம்போசிங்க்கு. நாங்கள் ஃபிஷர்மேன் போல கம்போசிங், சரியாக 7 மணிக்கு வந்துடுவாங்கன்னு நாங்கள் 6:30க்கெல்லாம் போய் நிற்கிறோம். வந்துட்டாங்க 7 மணிக்கு. வந்தவுடனே உள்ளே போய் கம்போசிங் வந்தோடனே எங்கள் அப்பா போய் நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. நான் நிற்கிறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, நீ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாங்க. சொன்னோடனே அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மறந்துருப்பாங்க, ஆனால் நான் நினைவுட்டுறேன். கேட்கும்போது இது வந்து இது தம்பி அது ஏதோ வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கடா அதை சொல்கிறாங்க. நான் வந்து பூ விலங்கு படத்தில் தண்ணி ஏதோ மின்னல அடிச்சு இருச்சு அந்த பாட்டை சொல்கிறேன். அது எங்கள் அப்பா வந்து நீ பாடி காட்டி வந்து அதை சொல்கிறா அப்படின்னோடனே இந்த இவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் பெட்டியை கையில் சொன்னேன், என் அசோசியேட்டு அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உட்கார் வா உட்கார் உட்கார் அப்போ உட்கார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த பாட்டு வேணாம் நம்ம வேறு போடுவோம்னு சொல்லி பாருங்கள், உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள். வேணா இன்றைக்கி ஒரு நாள் கம்போசிங்க போய் பாருங்கள். இந்த ஹார்மோனிய பெட்டி இல்லை, ஹார்மோனிய பெட்டி இப்படி தொட்டுங்க, இப்படி இந்த விரல் இதில் மயில் இறகால் அப்படி வருடனா அப்படி இருக்கும், அப்படி போகும், அப்படி பார்த்து அப்படி இவ்வளோதாங்க சுச்சுவேஷன்னா. தொடர் வண்டியில் சத்யராஜ் என்ன வர்றாரு, அங்கே ரஞ்சிதா வந்து சங்கிலியை போட்டு இழுத்து நிறுத்திப்படுறாங்க. அதுதான் அதுக்கு ஒரு பாட்டு, இவ்வளோதானே பாட்டு. சுச்சுவேஷன் கேட்கும்போதே கேட்பாங்க, அங்கே ஆறு இருக்கா, மலைகள் இருக்கா, எது எந்த பக்கத்தில் இருக்குது, வயல்வெளியெலாம் இருக்குதா, அதெல்லாம் கேட்டுக்கிடுவாங்க. ஏன்னா அது இசையில் வரும், அது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, அப்போ இசையில் வரும் அந்த இதில். அப்போ கேட்கும்போது பாருங்க பாட்டு சுரத்துலாம் பாடுறதுலாம் கிடையாது, பாட்டாவே பாடுறதுதான். சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கீழிக்கு சங்கிலி தான் போடணுமே, டாடாடி டாடாடா பாட்டு. ஆனால் அந்த பாட்டை நாங்கள் அதில் பயன்படுத்தல, அப்போ ராசாமானில் போட்டோம். ராசாமானில் போட்டோம்னா எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன், நான் வந்து இன்னும் வாலி ஐயாவுக்கே நிறைய எல்லா பாட்டையும் கொடுக்குறீங்க மொத்த படத்தில் எல்லா பாட்டையும், நம்ம ஆளுங்க இருக்கிற கவிஞர்களுக்கும் அவங்க ரெண்டாக கொடுக்கலாம்ல, சரி யார் யார் உங்கள் ஆளுங்க சொல்லு பேரை சொல்லு, இப்போ வேணாம் அந்த பேர்கள், சரி கொடு எந்த பாட்டை கொடுக்கணும்னு தான் கொடு அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கொடுத்தாச்சு. ரெக்கார்டிங் போகும்போது பாட்டு வாங்கிட்டு வர்றோம், ஒரு வாரமாக அலையிலும் பாட்டு வரலை. திருப்பி அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டால், அக்கல்ல இருந்து இப்படி எழுதுறாரு பாட்டை, பெரிய கவிஞர் பேர் கொடுத்து 4 எழுத்தாக இருக்குது, அதுவும் அவர் போட்ட சும்மா பாடும்போது போட்டது தான், எழுதலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஈரக்குள்ள வேர்த்து குப்புன்னு ஆயிடுச்சு, ஐயோ ரெக்கார்டிங் போயிட்டு பாட்டு இல்லையே நம்ம என்ன பதில் சொல்கிறது, நம்ம தானே விரும்பி அவர் கொடுக்க சொல்லணும். கொஞ்சம் நேரம் கழித்து கல்யாணம் வந்தார், உன்னை உங்களை கூப்பிட்றாரு ஐயா வாங்க. அப்போல்லாம் அடி வாங்குற மாடக மாதிரி போய் நிற்கிறேன், இங்கே பாட்டு போயிட்டுது, என்ன பாட்டு வாங்கிட்டியா, என்னையும் திரும்பி பார்க்கல, பாட்டு வாங்கிட்டியா, நான் பதிலே சொல்லலை தெரிஞ்சிருச்சு, ஆ கல்யாணத்தை வர சொல்லு, போய் கல்யாணம் ஐயா உங்களை ஐயா கூப்பிட்றாரு. கல்யாணம் வந்தோன்னா சார் வாலியண்ணனுக்கு ஃபோன் பண்ணல, அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டார். வந்தோடனே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோடனே அந்த கம்போசிங் ஒரு அறை இருக்குது, அதில் வந்து என்ன ராஜா என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு, நம்ம மணிவண்ணனுக்கு அமைதிப்படைன்னு ஒரு படம் அதில் பாட்டு அப்படி அப்படி ஆசிரியப்பா, சரி போடுங்க போடுங்க, என்ன என்ன சுச்சுவேஷன் சரி சொல்லு அப்படின்னே வெத்தலை போட்டு போடுவாங்க. அவங்க போய் சுற்றிட்டு வந்தோடனே பாடி காட்டுறாங்க, இந்த இந்த மெட்டு தான் ஒரு 15-20 நிமிஷம் இருக்குங்க, 6 பல்லவி 6 சனம் தெளி கொடுத்துட்டு போயிட்டாருக்கு. இப்போ என்னை வெளியில் கூட அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், நான் என்ன வேணும் நான் பண்ணுறேன், வேலை நடக்கணும்ல, வந்தார் 15 நிமிஷம் அன்னையிலேருந்து நான் எதையுமே பேசுறதில்ல, எதுக்கு பார்த்து வம்புன்னு. அந்த மாதிரி பல அனுபவங்கள் பல பாடல்கள் இதில் அதில் வந்து பாருங்க, அதை இப்போ ராசாமானில் பயன்படுத்தணும். அஞ்சு கஜம் காஞ்சிப்பட்டு சுற்றி கட்டிய அத்தை மகளே கண்ணிச்சிட்டு, அது எதரா இது வந்து இதுக்கு நேரம் பத்தாது, இது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இசை மேதையை வந்து பாராட்டி முடிய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் திருவையாறில் தியாகராஜ கீர்த்தனை நடப்பது போல தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் இளையராஜாவுடைய ஆராதனைக்கு ஆராதனை தான். இதில் தரணியில் தமிழ் தங்கும் வரை, உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை,
செறிவுள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும், புகழும் இருக்கும். இது வந்து ஒரு தொடக்க நிகழ்வு தான். ஆனால் நாங்கள் எங்கள் இசை தகப்பன் இளையராஜாவை அழைத்து கொண்டு போய் அவர் பிறந்த மதுரையில் வைத்து மாபெரும் பாராட்டு விழா அப்போ வந்து பேசி காட்டுவோம். இந்த பாருங்கள், இந்த இடத்துல இசை எப்படி பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்கள் இசை எப்படி பண்ணியிருக்காரு, இங்கே பாருங்கள் இசை எப்படி பண்ணியிருக்காரு. இது வந்து இசை பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம். இசையை படிக்கணும்னா இளையராஜா படித்தா போதும். பார்த்திவன் ஒரு இடத்துல போட்டார், இசை அலைஸ் இளையராஜான்னு. அதுதான் இது, அது சரியான வார்த்தை. ஏழாவது சுரம்ங்கிறத எட்டாவது சுரம்னு போட்டதும் அவர் தான். எட்டாவது சுரம் அவர். அந்த இசை மேதையை 80வது பிறந்தநாள் விழாவில் வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலே பெரிதும் மகிழ்ந்து பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்கிறேன்.